டியூஸ்டே மார்னிங் லாஸ்ட் வ்ளாகில் ஒரு சிஸ்டர் வந்து சொல்லியிருந்தீங்க, இந்த மாதிரி டைமும் வந்து மென்ஷன் பண்ணீங்க அப்படின்னா எங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குமே அப்படின்ட்டு. ஸோ 6 மணிக்கு தான் கிச்சனுக்குள்ளே வந்தேன். இண்டஸ் வேலி பிராண்ட்லேருந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கடாய் வித் லிட், அப்புறம் ஒரு இட்லி பாத்திரமும் வாங்கியிருந்தேன். ரொம்ப நாளாக நம்மளோட இட்லி பாத்திரத்துக்கு பதிலாக ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வாங்கணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். இதில் வந்து 5 பிளேட்ஸ் கொடுத்துருக்காங்க. இட்லி, மோமோஸ், இடியாப்பம், வெஜிடபிள் ஸ்டீம், இது எது வேணாலும் நம்ம பண்ணிக்கலாம். எங்கிட்ட இருக்கிற கடாய் எல்லாமே மோஸ்ட்லி இண்டஸ் வேலையில் வாங்கினது தான். அதெல்லாம் வந்து இந்த வாரத்தில் வர லாங் வீடியோவில் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். சப்போஸ் இவங்களோட ப்ராடக்ட்ஸ் ஏதாச்சும் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் ஒரு கூப்பன் கோடு இருக்குது, அதை கிளிக் பண்ணி போனீங்க அப்படின்னா 12% உங்களுக்கு டிஸ்கவுண்ட் இருக்கும். ஸோ மத்தியான லஞ்சுக்கு முளைக்கட்டின சுண்டக்கடலை இருந்தது, அது போட்டு ஒரு குழம்பு வச்சுட்டு கத்திரிக்காய் பொரியல் பண்ணிட்டேன். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு புட்டு தான், கடலை குழம்புக்கு நல்ல காம்பினேஷனாக இருக்கும் அப்படின்ட்டு. இந்த டம்ளர் புட்டு பற்றி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இல்லையா? ஒன்றும் இல்லை, அந்த புட்டு மாவை ஒரு கிளாஸ் எடுத்து நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் கமத்தி எடுத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு புட்டு ரெடி ஆயிரும்.